வணக்கம் மதுரை முத்து சார், உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள். உங்களோட பஞ்ச் டைலாக் பார்த்தீங்கன்னா அசத்த போவது யாரில் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது. அதில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச அந்த அசத்த போவது யாரில் பிடிச்ச பஞ்ச் டைலாக் என்ன? அதில் பிடிச்ச டைலாக்கா மயில் வித்து மகிழ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது அந்த டைத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். அடுத்த கேள்வி, டபுள் மீனிங் காமெடி எல்லாம் நிறையா சொல்லியிருக்கீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்ச பயங்கரமான காமெடி எது? அதாவது அது டபுள் மீனிங்காக நம்ம நினச்சி அப்படி பேசுறது கிடையாது. ஏன்னா அது குடும்பத்தோடு பார்க்குறது தான், அது அவங்க எடுத்துக்கிற பொறுத்து. எது எந்த டைலாக் எடுத்தாலும் நீங்கள் ட்ரிபிள் மீனிங் கூட அதில் பார்க்கலாம், நம்ம எடுத்துக்கிற பொறுத்து. ஆனால் நம்ம ஒரு மீனிங்கில் சொல்லியிருப்போம், எடுத்துக்கிறால பொறுத்து. அப்படியே டபுள் மீனிங்னு நம்ம பிளான் பண்ணி சொல்ல மாட்டோம். மதுரை முத்து சாருக்கு லேடிஸ் ஃபேன்ஸும் ஜென்ஸ் ஃபேன்ஸும் அதிக அளவில் இருக்காங்க, அதில் யார் உங்களுக்கு அதிக ஃபேன்ஸ்ன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த ஃபேனில் காற்று நிறையா வருதோ அந்த ஃபேன் தான் நம்மளுக்கு பிடிக்கும். சில நேரம் அவ்வளோ ஃபேன் வச்சு வேர்த்து விறுவிறுத்துக்கிட்டு இருந்தோம்னா இருக்குமா? அசத்த போவது வாய்ப்பு அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு மிகவும் சிரமமாக இருந்ததா இல்லை சுலபமாக இருந்ததா? அது சிரமமானதா? ஏன்னா எல்லாருமே டீம் டீமாக குரூப் குரூப்பாக சேர்ந்து டைலாக்கை மாற்றி இவங்க கொஞ்சம் பேசலாம் அவங்க பேச, எல்லாருடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கும். ஆனால் எனக்கு என்ன சிரமம்னா 5 எபிசோடு பேசுகிறக்கும் 50 நிமிஷத்துக்கு ரெடி பண்ணணும். அது எது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இல்லாத காலத்தில், யூடியூப் இல்லாத காலத்தில். அதனால் நான் சிரமப்பட்டு தான் சிரிக்க வச்சேன். ஆனால் அந்த சேகரிப்பு இன்றைக்கு உதவுது. ஏதாவது ஒரு மீட்டிங் இடத்துக்கு போகும்போது பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பாக இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பாராட்டு நடந்திருக்கா? அதை தவிர கேலி கிண்டல்கள் ஏதாச்சும் நடந்திருக்கா? ரெண்டுமே இருக்கும். அவமானம் இருந்தால் தான் சன்மானம் கிடைக்கும். ஆனால் எனக்கு இப்போ சமீபத்தில் நிறைய பேர், லியோனி சார் பார்த்தோன்னே ரசிகர்னு சொல்லினார், அது ஒரு விஷயம். நிறைய பேர் பெரிய பெரிய ஜாம்பானுலாம் பார்த்தோன்னே அவங்கள ரொம்ப விரும்பி ரசிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டில் எங்கேயாவது பார்க்கும்போது சொல்லுவாங்க. ஆனால் சமீபத்தில் இப்போ ஒரு படம் சுஷீந்திரன் சார் படத்தில் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ பாரதி ராஜா சார், அவர் வந்து 2-3 துணுக்கு தான் பேசினேன். அவருக்கு எனக்கு அந்த படத்தில் காம்பினேஷன் அவ்வளவு பாராட்டி கட்டி பிடிச்சி, ஏ என்னையா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த படத்துக்கு நீ என் படத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாருன்னா பெரிய ஜாம்பான நினைச்சேன். அவர் பாராட்டு பெற்றது எனக்கு ஒரு சந்தோஷம். உங்களுடைய பர்சனல் வாழ்க்கையில் நிறையா காமெடி நடந்திருக்கும், அப்படி அந்த காமெடியில் நீங்களே உங்களை அறியாமல் சிரித்தது உண்டா? நண்பர் ஸ்ரீதர்னு ஒரு நண்பர், அவர் டேப்பில் போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போனார். டேப்பை திறக்க முடிச்சு சவர் ஓப்பன் ஆயிடுச்சு. சாரி 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 அப்படின்னார். அரு சவருக்கு சாரி சொன்ன மனுஷன் இருக்கார். இதை நான் எப்போ நினைச்சாலும் எனக்கு சிரிப்பு வந்துடும். ஃபாரின் டூரெல்லாம் அதிகமாக போயிருக்கீங்க, வெளிநாடுகளில் நிறையா பட்டிமன்றம்லாம் நடத்திருக்கீங்க, அப்படி அங்கே போகும்போது உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் பிரச்சனை ஏதாச்சும் வந்து அங்கே ஏதாச்சும் நடந்த சம்பவங்களுக்கு? நிறையா நிறையா நடக்கும். அரேபியாவில் ஒரு தடவை அந்த அங்கே உள்ள இதில் ஒரு மீட்டிங் நடக்கிறப்ப, ஒன்று இவருக்கு லாங்குவேஜ் தெரியலை, பக்கத்தில் இருந்தவருக்கு, என் கூட வந்தவருக்கு, பக்கத்தால் கை தட்டினா இவரும் தட்டினார். அவர் அங்கே சொல்ல சொல்ல அவர் சிரிச்சோடனே இவரும் சிரித்தார். அவர் எந்திரிச்சோட இவர் எந்திரிச்சினார்ல, சப்பு சப்புன்னு அடிச்சிட்டாங்க. ஏன்னா சிரிங்கன்றிருக்கார், சிரிச்சிருக்காங்க. அவங்க யாரோட ஒய்ஃப் வந்துருக்கு எந்திரிச்சுங்க அப்படின்னா அவர் எந்திரிச்சிருக்கு, இவ எதுக்கு எந்திரிச்சான்? இதுதான் சிக்கல். உங்களோட ஆரம்ப காலகட்டங்களில் உங்கள் அருகே 2 நண்பர்கள் இருந்தாங்க, ஒன்று ஆதவன் சார், இன்னொன்று மகேஷ் அண்ணன். அப்படி அவங்க இருக்கும்போது அவங்களுடைய நட்பு குறித்து, ஆதவன் முத்து அவர்களுடைய நட்பு குறித்து சொல்லுங்கள். மகேஷ் வந்து ஒரு அருமையான சிந்தனை பேச்சாளர், ஸ்டாண்டப் காமெடியன். எனக்கு இந்த நிகழ்ச்சி கலக்கு பேர் அசத்து பேர்லாம் வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு நெருங்கிய நண்பர். அதன் மூலம் தான் நானே வந்து கலக்கு பேருக்கு அவரை வந்து இந்த மாதிரி நல்லா பேசுவார்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து இன்றைக்கி பெரிய வளர்ச்சி உச்சந்துட்டார். அதேபோல் ஆதவனும் நல்ல ஒரு மிமிக்ரி கலைஞர், நல்ல ஒரு என்டர்டெய்னர். இவர்கள் இருவருக்குமே உங்கள்கிட்ட இருக்கிற அந்த நட்பு முறைகள் எப்படி? அதான் வாடா போடான்னு பேசுகிற அளவுக்கு தான். இந்த 2005 முதல்ல கலக்கு பேருக்கு போனேன். அதுக்கு முன்னாடி இருந்தே 2000 மகேஷோட நாங்கள் சின்ன சின்னதாக பட்டிமன்றங்கள்லாம் போயிருக்கிறோம். அதேபோல் ஆதவன் வந்து காமெடி ஜங்ஷனில் தான் அறிமுகம். அறிமுகமான 2வது எபிசோட்லேயே ஒரு நெருக்கம் எங்களுக்குள்ளே, ஒரு அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய அது அழகாக ஃபார்ம் ஆனதுனால தான் ஒரு 370 எபிசோடு வரைக்கும் அவ்வளோ ஜாலியாக. நான் இன்னொன்று அசத்து பேரில் 200 வாரத்தில் ஒரு இடத்துல கூட சிரிச்சிருக்க மாட்டேன் நகைச்சுவை சொல்லும்போது. ஆனால் இந்த இதில் மட்டும் முழுக்க முழுக்க சிரிப்பேன். அதுக்கு காரணம் அந்த ஒரு வேவில் வந்து தின்பாங்க, இந்த வே ஆஃப் ஸ்டைல் செட் ஆச்சு. நீங்கள் பண்ணுற மெமிக்கிரியை பார்த்து நிறைய பேர் சிரிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த மெமிக்கிரியை கண்டினியூ பண்ணுங்கன்னு யாராவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, இல்லை இந்த ஃபீல்டே வேணான்னு சொல்லியிருக்காங்களா? காரணம் என்னென்னா உங்களுடைய நண்பர் ஆதவன் வந்து ஒரு மெமிக்கிரி ஆர்டிஸ்ட், அதனால் இந்த கேள்வி. ஆமாம், மெமிக்கிரி ஆர்டிஸ்ட் சொல்லுவார். நானும் சில திடீர்னு என்ன வாய்ஸ்னு தெரியாது, சில நேரம் அது வாய்ஸ் வந்துருவார், ஸ்பான்டேனியஸாக அங்கேயே வந்துடும். அப்படி சில மேடைகளை செய்திருக்கு. நான் எனக்கு மிமிக்ரி தெரிஞ்சாலும் அதை வெளியே
மேடைகளை பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்குண்டு உள்ள கலைஞர்களுக்கு மரியாதை, நம்ம எல்லாம் தெரியும்ன்றக்காக பண்ணக்கூடாதுன்றக்காக எது முழுசாக தெரியுதோ அதை மட்டும் செய்யுது. ஒரே நேரத்தில் ரெண்டு முயலை விரட்டுறவேன், ஒரு முயலையும் பிடிக்க மாட்டேன்ற மாதிரி தான். அதனால் தெரிஞ்சதை மட்டும் செய்யும்போது வெற்றி. இந்த மீடியா துறைக்கு எப்படி ஆரம்ப காலகட்டத்தில் வந்தீங்க? பஸ்ஸில் தான் வந்தேன். அப்போ வந்து 13 மணி நேரம் அந்த பஸ்ஸு. முத முதல் 2005 கலக்கு புயல் நிகழ்ச்சி லான்ச் பண்ணோன்னே என்னுடைய நண்பர்கள் கல்லூரியில் படிக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க, நீ அது போய் பேசலாம்டா. எனக்கு அது வரைக்கும் சென்னைக்கு போய் பழக்கம் இல்லை. முத முத சென்னைக்கு போகிறோம். அவங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஒரு ஏன்னா அப்போ அம்மூட்டில் டிவி கூட கிடையாது கிராமத்தில். அப்படி இதில் போய் கலக்குப்பார் எப்படி டிவியில் வரும் கூட எனக்கு தெரியாது. இவங்க பெர்ஃபார்ம்லாம் பார்த்தோன்னா புதுசாக இருந்துச்சு, நான் தெரியாமல் வந்துடலாம்னு தான் வந்தேன். அப்புறம் இயக்குனர் தான் கூப்பிட்டு பண்ணுங்கள், நீங்கள் சொன்ன நகைச்சுவை நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 3 நகைச்சுவை அப்போலாம் எப்படின்னா இப்போ மாதிரி ஃபோன் கால்லாம் பேச முடியாது. அந்த மஞ்சள் கலர் பாக்ஸ் காயின் பாக்ஸ் அதில் ஆடிஷன், அதுலேயே 3 ஜோக் சொல்லணும். 3 காயின் இருக்குது, 3 காயின் முடியவங்களே 3 ஜோக்கு சொல்லணும் போட்டு அதை அதை ஒருத்தர் வந்துக்கிட்டு இருந்தேன் போய் டொயிங் டொயிங்கணும், இந்த சவுண்டையும் இது பண்ணணும், நான் நான் சொல்லணும், அதுக்குள்ளே சொல்லி அதில் போனோம். அப்படி ஒரு வாய்ப்பு. அப்புறம் நம்ம சும்மா பொழுதுபோக்காகத்தான் போனோம். அதுவே பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு அப்படின்னு ஹோட்டல் ஃபைனலில் வின்னர், செமி ஃபைனலில் வின்னர், ஃபைனல் வரைக்கும் எதேச்சியாக போனதுக்கு. அப்போ வந்து முத முத ஸ்டாண்டப் காமெடின்னு ஒன்று நல்லா ரசிக்கிறாங்க, 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கூட்டிருக்கு, நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அடுத்தடுத்து வெளிநாட்டுக்கு போகிற வாய்ப்பு இருந்துச்சு. கடை கடந்து லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அதனால் 2005 எதேச்சியாக ஆரம்பித்த கலக்கு புயர் பயணம். 2010 ஸ்டாண்டப் காமெடிக்கும் 2020 ஸ்டாண்டப் காமெடிக்கும் இருக்கிற கஷ்டமும் இருக்கிற வித்தியாசமும் என்ன? அது மக்களுக்கு தான் அந்த கஷ்டம், வேறு என்ன. முன்னாடி சொன்னால் புதுசாக இருக்கும் அந்த காமெடி. இப்போ வந்து யூடியூப்பு ஃபேஸ்புக்கு அதுன்னு நிறையா பரவுறதுனால ஒரு ஜோக்கு சொன்னோன்னா அந்த ஜோக்கு நம்மளுக்கே சொந்தமெலாம் போயிடும், உரிமையெல்லாம் போயிடும். அதனால் இப்போ நான் சொன்ன ஜோக்கு நானே சில மேடைகளை சொல்ல முடியாமல் போயிடும். அது மாதிரி பரவிடுது. அதனால் தேடல் இருந்துக்கிட்டே இருக்கணும், புதுப்பிச்சுக்கிட்டே இருக்க வந்தால் இயங்கிக்கிட்டே இருக்க முடியும், ஜெயிக்க முடியும். எல்லாருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை மிகப்பெரிய ஹீரோவாக கொண்டாடிப்பாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பு சமூக வலைதளங்களை நாங்கள் கண்டோம், உங்கள் தந்தையுடைய மரணம். அந்த நினைவுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. ஆமாம், அதுதான் நம்ம எனக்கு வந்து அவர் இவருன்னு சொல்லி வெளிநாடுகள்லாம் ரோல் மாடலில் சொல்கிறப்ப தினந்தோறும் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்மளை கஷ்டப்பட்டு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அதில் அவர்கிட்டருந்தே நிறையா கற்றுக்குறோம். எனக்குமே அப்படி தான், ஒரு வாசிக்கும்போது கூட நான் இங்கே திண்ணையில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பேன், அவர் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பார். கண்ணாகி அப்படின்னு நல்லா பாரு, கண்ணாகின்னா போட்டிருக்கு இல்லை கண்ணு துணக்கல்லையில் கண்ணகின்னு சொல்லு. மாதவன் அப்படின்னு நல்லா பாரு, துணக்கால் இருக்கா? ஆமாம், மாதவன் சொல்லி சொல்லி அங்கேருந்தே திருப்பார். இப்படி தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் நான் பிசுறலாமல் பேசுறதுக்கு தமிழ் மீது ஒரு பிடிப்பு வர காரணம் அவர் தான். அதனால் நான் +2 படிக்கும் தட்டிக்கு எல்லா வகுப்பிலையும் நான் தான் தமிழில் ஃபஸ்ட் மார்க் எடுத்தேன். அதுக்கு காரணம் அவர் எனக்கு சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டு போனது. நிறையா அவர்கிட்ட நிறையா கற்றுக்குறோம், கற்றுக்கிட்டு இருக்கு. என்ன இதுவரைக்கும் எங்களுக்காக கேள்விக்கு பதில் தந்தமைக்காக நன்றி மதுரை முத்தண்ணா. ஆனால் கடைசி வரைக்கும் எங்கேருந்து பேசிட்டே தெரியாமல் போச்சப்பா. அஞ்சான் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.